ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சூப்பரான மட்டன் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் வித் உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கோட சேர்த்து மட்டன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மட்டன் சாப்பிட்றத விட அந்த உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே எனக்கு பிடிக்கும். ஸோ அதுக்காகவே இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் நான் செய்ய போகிறேன். இதுக்கு வந்து தேங்காய் ஒரு கால் மூடி, கசகசா ஒரு 2 ஸ்பூனு, முந்திரி கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்லாம் வேக வச்சு மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு வேக வச்ச மட்டன் அதில் போட்டுக்கிறேன். அதில் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா போட்டுட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு அதில் போட்டுறேன். ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது மிளகா தூள் போடுறேன். மிளகா, மல்லி, மஞ்சத்தூள் மூணும் கலந்த ஒரு தூள், வீட்டில் அரைப்போம் இல்லையா அந்த மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் போடுறேன். ஸோ இதை நல்லாவே போட்டுட்டு மட்டன் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். மட்டன் மசாலாவையும் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதை பிசைஞ்சிட்டு நம்ம ஏற்கனவே கறி வேக வச்சு போய் உப்பு போட்டிருக்கோம். ஸோ அது இது வந்து மட்டன் வேக வச்சு தண்ணி அதையும் அதில் ஊற்றிக்கிறேன். இதில் எல்லாத்துலேயுமே உப்பு இருக்கும், செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல். எங்கள் அம்மா ரொம்பவே சூப்பராக, என்னை விட ரொம்பவே சூப்பராக எங்கள் அம்மா செய்வாங்க. இருந்தாலும் எனக்கு ரொம்பவே டேஸ்டியாக தான் வந்திருந்தது. ஸோ ஒரு சட்டி வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டுறேன். போட்டுட்டு நல்லா வதக்கிடுறேன். வதக்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு எல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம், கலந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்கோம்ல, மசால் தடவி வச்சுருக்கோம்ல, ஊற வச்சு அந்த மட்டன் அப்படியே போட்டுறேன். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதை மூடி வச்சிடறேன். உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஒரு கொஞ்சம் நேரம் ஆனது. சிம்லேயே தான் வச்சுருக்கேன். சிம்லேயே வச்சு வேக வச்சுட்டு அதை பரட்டி பரட்டி விட்டோன்னா நல்லா வெந்து சூப்பராக வந்துடும், மசாலாவோடு வந்துடும். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.